உங்கள் அன்பு என்னை பரவசப்படுத்திய, ஆனா நான் விரும்புவது இது எதுவுமே. எனதோ மன்னாதி மன்னர்களே, எனதோ சிறிய ஒரு கோரிக்கை, அதை பூர்த்தி செய்தால நீங்கள் கூறிய அனைத்துமே நான் பெற்றுவிட்டதாகவே எத்தனை பெரிய வேண்டுகோளாக இருந்தாலும் என்னால் நிறைவேற்ற முடியும். உங்கள் மூவர் துணை கொண்டு அதியமான் மீது படையெடுக்க தீர்மானித்துள்ளான். அந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும். நல்லவர்களை பயந்தாலும் அதியமான் நல்லவன் நல்லவன் நல்லாறு காண்பது நன்று நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்று நல்லா குண்டங்கள் குறைப்பதும் நன்று அவரால் இணைந்து இருப்பதும் நன்று. என்ன மன்னர்களே யோசனை? அப்பயே நேரில் வந்து கேட்கும் பொழுது அதுவும் முதல் முறையாக, அதிலும் எங்களை வாழ்த்தி பாடிய பிறகு அதியமான் மீது தொண்டர்மான் எந்த காலகட்டத்திலும் போர் தொடுக்க மாட்டான். இது ஆரம்பத்திலேயே ஔவையார் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னேனே, எவ்வளவு கரெக்ட் பார்த்தேலா? யாரை எப்படி கன்வின்ஸ் பண்றது? ஆஃப் கோர்ஸ் ஃபார் எ நோபல் காஸ் அப்படின்னு எவ்வளவு அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டா. மூன்று மன்னர்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து எவ்வளவு அழகா டீமேக்னடைஸ் பண்ணியா பாத்தீங்களா? நான் இப்ப சொன்னது டீமானிடைஸ் இல்ல, டீமேக்னடைஸ். இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்மளோட டேக் அவே என்னன்னா, கேட்ச் தி ஆப்போனன்ட் அன்அவேர்ஸ். சரி, இப்படிப்பட்ட ஔவையாருக்கே ஒரு சமயத்துல சின்னதா தலக்கணம் வந்துருது. வித்யாகர்வம் இருக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு உணர்த்தினது யாரு? நீங்களே பாருங்களே. பாடி நிறுத்திவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற போது நீ வந்து என்னிடம்
சௌந்தர்யா